வசனம் வாசிக்கணும். ஆதியாகமம் 22 எடுத்துக்கோ, 1-2 அந்த ரெண்டு வசனத்தை மாத்திர நீ வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22 வசனங்கள் 1 மற்றும் 2 முடிய. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. நம்ம ஒரு காரியத்தை தியானிக்க போறோம். கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். அப்போ நம்முடைய தேவன் சோதிப்பாரா சோதிக்க மாட்டாரா? நம்முடைய தேவன் பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டார். ஆனால் நம்ம தேவன் சோதிப்பார். எதை சோதிப்பார்? யாக்கோப்பு 1:12 சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். எபிரேயர் 12:2 வாசிக்கிறோம், பாவிகளால் வந்த விபரீதங்களை அவர் சிலுவையிலே சகித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ சோதனையிலே சகிப்பு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்ப ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு சோதனையை கொடுக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, சோதனை எப்படிலாம் வரும்? இன்னைக்கு நிறைய தலைகள் இருக்கு, இங்கேயும் ஒரு தலை இருக்கு. ஒரு ஒருத்தருக்கும் சோதனை எப்படி? யாக்கோப்பு 1:2 வாசித்து பாருங்க, சகோதரர்களே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது என்று சொல்லிட்டு உங்கள் விசுவாசமானது சோதிக்கப்படுகிறது, அது பொறுமையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த பொறுமையானது மிகுந்த பலனை கொண்டு வரும்னு சொல்லியிருக்கிறார். அப்ப கர்த்தர் ஆபிரகாம சோதிக்கிறார். என்ன சோதிக்கிறாரு? விசுவாசத்தை சோதிக்கிறார். தன்னுடைய முதல் பேரான குமாரனை மோரியா மலைக்கு கொண்டு வந்து பலி செலுத்திறேன்ற எப்படி இருக்கும் ஆபிரகாமுக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாக்கு தத்தத்தின் பிள்ளை, 75 வயசுலேருந்து 100 வயசு வரைக்கும் வழி நடத்தி வந்து, சில நேரங்களில் நம்முடைய ஜபத்திற்கு இமிடியட்டாக பதில் வரும், சில நேரங்களில் கர்த்தர் வார்த்தையை கொடுத்துருவாரு ஆனால் பதில் தாமதிக்கும். இது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில். அதனால கர்த்தர் நம்ம கிட்ட இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனாலதான் ஆபகுக்கு 2 நம்ம வாசிக்கும் போது, தரிசனத்தை எழுதி வை, அந்த தரிசனம் கண்டிப்பா நிறைவேறும், அது முடிவில் நிறைவேறும்ன்ற. அப்போ சொன்னவர் உண்மை உள்ளவர், அதை நமக்கு செய்வார். இப்ப அப்படி பெற்றெடுத்த ஒரு பிள்ளை தான் ஈசாக்கு, வாக்கு தத்தத்தின் பிள்ளை. இப்ப கர்த்தர் என்ன சொல்ல வராரு? சோதித்தார்னு வருது. என்ன சோதனை வருது அவருக்கு? அதை பலி கொடுத்துருன்னு சொல்ல வராரு. இப்ப அந்த பகுதியை எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நான் ஷார்ட்டா முடிச்சிடறேன். ஆனா ஒரு காரியத்தை நம்ம மனதில் இன்னைக்கு பதிய வச்சு ஒரு பலத்தோடு நம்ம போறோம். இன்னைக்கு என்ன இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் போது, எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது எனக்கு உள்ள ஒரு பலன் வந்தது. அதே பலத்தை தான் உங்களுக்கு இன்னைக்கு நான் கொடுக்க போறேன். நீங்களும் அந்த பலத்தை கேட்டு ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளுங்க. எல்லா ஆசீர்வாதங்களும் அதுலதான் இருக்கு, எல்லா கிருபைகளும் அதுலதான் இருக்கு. எல்லா பாடுகளும் சோதனைகள் வரும்போது நீங்க அதை தாண்டி ஜெயம் எடுக்கிறதுக்கும் அதுல அதுதான் இருக்கு. அப்போ ஆண்டவர் ஆபிரகாம சோதிக்கிறார். எது? வாக்கு தத்தத்தின் பிள்ளைய கொடுக்கும்படி சோதிக்கிறார். அப்போ அவருடைய இருதயம் எப்படி ஆயிருக்கும்? எப்படி ஆயிருக்கும்? கொஞ்சம் உடஞ்சிருக்கும். ஆனாலும் இந்த தேவனுக்குள் அவர் என்ன செஞ்சிருப்பாரு? திடப்படுத்திருப்பாரா இல்லையா? கர்த்தருக்குள்ள திடப்படுத்திருப்பார். எப்படி திடப்படுத்திருப்பாரு? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், என் மனைவியை வச்சு சொல்றேன். நல்ல கவர்மெண்ட், பெரிய வேலை. கர்த்தர் சொல்றாரு, இல்லை அதெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு கிழிச்சு போட்டு வந்துரு அப்படின்றாரு. என்ன, 40 நாள் உபாசம் இருந்து அவ்வளோ ஓடி படிச்சு எவ்வளோ எக்ஸாம் எழுதி முழங்கால பனிக்கணக்கில் நின்று நான் அந்த காரியத்தை ஜெயம் எடுத்திருக்காண்டவரு, நீங்க கொடுத்தது ஆண்டவரு, இப்போ அதை எப்படி விட முடியும்? 2 லட்சம் ரூபா சம்பளம் அதை விட்டு வர சொல்றீங்களே. ஒரு கேள்வி இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்கும். அன்னைக்கு வேத புத்தகம் கிடையாது, உபதேசம் கிடையாது, நம்மளை போல பைபிள் கிடையாது ஆபிரகாமுக்கு. இன்னைக்கு 100,000 உபதேசம். இன்னைக்கு என்ன மன டிப்ரெஸ்ஸா இருந்தாலும் யூடியூப்பை போட்டு ஆறுதலையும் தேவன்னு போட்டீங்கன்னா ஒரு 10 மெசேஜ் வரும். அதுல ஏதோ ஒண்ணு நமக்கு கேட்டு நம்முடைய காரியத்தை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பூஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு அப்படி எல்லாம் இதெல்லாம் என்னன்னா, கடைசி காலம் கிருப. குளிக்கிறதுக்கு ஆத்த தேடி போத்தவில்ல, திருக்குனா தண்ணி வரும், அதான் கிருப. கிருப, அந்த மாதிரி ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போ ஆபிரகாம கர்த்தர் சோதிக்கிறார். அப்போ எப்படிப்பட்ட ஒரு சோதனை? இந்த சோதனையில் ஆபிரகாமுடைய ஜெயம் என்ன? ஆபிரகாம் இந்த தேவனை பார்க்கிற பார்வை என்ன?
இந்த ஆபிரகாம் இந்த தேவனுக்குள்ள இருக்கிற அந்த சிந்தையை எப்படி பெற்றுக்கொள்கிறார் என்பதுல அந்த விசுவாசம் என்ன என்று பார்க்கலாம். அஞ்சாவது வசனத்தை வாசிங்க. இது எதை குறிக்குது? ஏன் இது இப்படி சொல்றாரு? விசுவாசம், ரைட். அது எப்படிப்பட்ட விசுவாசம்? ரெண்டாவது எட்டாவது வசனத்தை வாசிங்க. என்றார். இது எதை குறிக்குது? பலி செலுத்த போயிட்டாரு. வேலைக்காரன்ட்ட சொல்றாரு, நீங்க அங்கேயே இருங்க, நாங்க போயிட்டு வந்துருவோம், மூணு நாள் பிரயாணம் முடிச்சுட்டு வந்துருவோன்றாரு. பையன்கிட்ட சொல்றாரு, இப்ப சாம் மாதிரி இல்ல ஒரு 18 வயசு பையனை கூப்பிட்டு போறாங்க. அப்பா பின்னாடி வரான் பையன், கூப்பிட்ட உடனே மூணு நாள் பிரயாணம் வரான். இப்ப இருக்கிற பிள்ளைங்க கூப்பிட்டா வரமாட்டேங்குது. ஏன் எப்படி இருக்கு பாருங்க. நான் என் பையனை தான் சொல்றேன். நான் வந்தேன்னா சாப்பாடு வயிறு வாங்கி தரேன்னா கூட சொல்றேன். ஆனா அம்மா கூட தான் போவான்றான். எதுக்கு வரணும்னு? ஆனா அவங்க அம்மா சாரால் எப்படி இருந்தாங்க, அப்பா கூட போடான்னு அனுப்பிச்சு வச்சாங்க. அந்த சாரால் எப்படி விசுவாசம் பாருங்க. இப்போ நம்ம நான் யோசித்தேன், நம்ம கிட்ட ஏதோ மிஸ்டேக் இருக்கு போல. இப்போ நமக்கு இதுல ஒரு சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புறாரு பாருங்க. இப்ப எப்படின்னா, இப்ப இந்த ரெண்டு அறிக்கை இருக்கு. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், கிறிஸ்தவருடைய வாழ்க்கை எதுல ஆரம்பமாகுது? விசுவாசத்துல ஆரம்பமாகுது. விசுவாசம் கிறிஸ்தவ வாழ்க்கை எதுல முடியுது? விசுவாசத்துல முடியுது. எபிரேயர் 12:1 வாசிக்கும் போது பவுல் சொல்றாரு, விசுவாசத்தை துவக்கினவரும் சொல்றாரு, விசுவாசத்தை முடிக்கிறவனும் சொல்றாரு. பவுல் 1:6 சொல்லும் போதே, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்றார். அப்ப ஆபிரகாம் என்ன விசுவாசத்தை காத்து கொண்டார்? ஏன்னா இயேசு சொன்னாரு, கடைசி நாட்களில் விசுவாசத்தை காண்பேனோ. எனக்கு அருமையானவர்களே, விசுவாசத்தை காண்பேனோ. எபிரேயர் 11:6 வாசிக்கும் போது சொல்றாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று சொல்றாரு. அப்ப விசுவாசத்துல வராதது யாவுமே பாவம்னு சொல்லி அதே எபிரேயர்ல 10:10 கடைசி வசனத்துல சொல்ற. இப்படி ஒரு ஒரு இடத்துலயுமே இப்படி வார்த்தைகள் வரும்போது ஆபிரகாமுக்குள்ள எப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தது? ஏன்னா அவர் விசுவாசத்தின் தகப்பன். இன்னைக்கு அவர் சந்ததிக்குள்ள ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு கிறிஸ்துவின் சந்ததியா நீங்களும் நானும் இருக்கிறோம். அப்ப நமக்கு அந்த ஆபிரகாம் கிட்ட இருக்கிற விசுவாசம் நமக்குள்ள வரணும், அந்த பெல நமக்குள்ள கட்டப்படணும். அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி கடுகு விசுவாசத்துக்கு அளவு என்ன கொடுத்தாரு? கடுகு அளவு விசுவாசம். நம்ம விசுவாசத்துக்கு அளவே கடுகு அளவு தான். கடுகுக்கு மூணு தன்மை உண்டு. கடுகுடைய அளவு வந்து சின்னதா இருந்தாலும் அது பெர்ஃபெக்ஷனா இருக்கும். அதே மாதிரி நம்முடைய விசுவாசம் பெர்ஃபெக்ஷனா இருந்தா கடுகை கையில இப்படி வச்சு நீங்க நசுக்க முடியாது. உங்க விசுவாசத்தை, என் விசுவாசத்தை நீங்க யாராலையும் நசுக்கி போட முடியவே முடியாது. சாத்தானால நசுக்கி போட முடியாது. இன்னொன்னு, கடுகுன்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த கடுகை விதைச்சா ஜீவன். உங்க விசுவாசம் விதைச்சிங்கன்னா ஜீவன் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் அப்படிப்பட்டது. அப்போ இந்த ஆபிரகாமே இந்த வேலைக்காரனை பார்த்து இதை சொல்றான், இங்க பார்த்து மகனை பார்த்து இப்படி சொல்றான். ஆனா இப்படி சொல்றதற்கு ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசம் என்ன? எனக்கு அருமையான அந்த ஒரே ஒரு காரியம் தான், ஆபிரகாம் இந்த தேவனை எப்படி விசுவாசித்தார், தேவனுடைய மைண்டை சரியா புரிஞ்சுக்கிட்டார் ஆபிரகாம். சும்மா சொல்லுங்களேன், ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசம் என்ன? விசுவாசம், ப்ராமிஸ் பண்ணாரு சந்ததி இருக்குன்னு, கண்டிப்பா தருவாருன்னு சொல்லிட்டார். அதனால அந்த விசுவாசம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து வேற, கடற்கரை மனம். அதுக்கு அடுத்து, அது அடுத்த ஆசீர்வாதம், ரைட். அடுத்து வேற, கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா ஒருவன் போதித்தால் வேத வசனத்தின்படி போதிக்க கடவுள்னு சொல்லியிருக்கேன். எபிரேயர் 11:18 வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசம் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இன்னைக்கு அந்த வசனத்தை வாசிங்களேன், இன்னைக்கு கர்த்தர் நம்மளை உயிர்ப்பிக்கிறவரா இருப்பார். இன்னைக்கு நீங்க எவ்வளவு பலவீனத்தோடு வந்திருந்தாலும், இன்னைக்கு ஒரு டெட் கண்டிஷன்ல நீங்க வந்திருந்தாலும், ஒரு இழப்பை நீங்க நேரிடக்கூடிய ஒரு கண்டிஷன்ல வந்திருந்தாலும், இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம உயிர்ப்பிக்கிறவரா இருக்கிறார். வாசிங்க எபிரேயர் 11:18 வாசி. இப்ப சிஸ்டர் சொன்னது வந்துருச்சா, ஈசாக்கின் இடத்துல உன் சந்ததி விளங்கும் என்று வாசிங்க. அடுத்து அவனுடனே சொல்லப்பட்டிருந்தது அது பெற்றவர். அடுத்து
ஹல்லேலூயா 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 ஆராதனையில அல்லேலூயா சொல்லுமே இந்த ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசம் என்ன 25 வருடங்கள் கழித்து வாக்குத்தத்தத்தில் பெற்றுக்கொண்ட இந்த ஈசாக்கை இந்த தேவன் பலி கொடுக்க சொல்கிறார் என்று சொன்னால் அதுக்குள்ள ஒரு திட்டம் இருக்கும் அதுக்குள்ள ஒரு நோக்கம் இருக்கும் அது மாத்திரமல்ல இந்த ஈசாக்கை நான் கண்ட துண்டமாய் வெட்டி போட்டாலும் இந்த ஈசாக்கை ஒட்ட வைத்து மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் என்ற விசுவாசம் இந்த ஆபிரகாமுக்குள்ள இருந்தது ஹல்லேலூயா ஹல்லேலூயா இன்னைக்கு அந்த விசுவாசம் தான் நமக்குள்ள வரணும் என கர்மியானவர்களே இது கடைசி காலம் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் அந்த விசுவாசம் டெட் கண்டிஷன்ல போனாலும் நான் ஆராதிக்கிற தேவன் அவரை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார் இந்த விசுவாசம் ஒருத்தருக்குள்ள இருக்கிறது தான் பெர்ஃபெக்ஷன் இந்த விசுவாசம் ஒருத்தருக்குள்ள கட்டி எழுப்பப்படுவது தான் ஜீவன் இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்வதற்கு மூன்று வழிகள் இருக்கிறது ஒன்று நீங்கள் ஆலயத்திற்கு கரெக்டா போகணும் தேவனுடைய ஆலயத்திற்கு மகிழ்ச்சியா போகணும் அங்கதான் நமக்கு விசுவாசம் உயிர்ப்பிக்கிற இடம் இரண்டாவது காரியம் இப்படிப்பட்ட ஐக்கியங்களிலே உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அப்போது உங்களுடைய விசுவாசம் என்ன பண்ணும் உயிர்ப்பிக்கப்படும் மூன்றாவது காரியம் அனுதினம் நீங்கள் தேவனோடு இடைப்படுகிற சஞ்சரிக்கிற வேத வாசிக்கிற நாட்களிலே கர்த்தரவங்களோடு பேசும்போது அந்த விசுவாசம் உயிர்ப்பிக்கப்படும் அதற்கு உங்களை கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கும் போது எனக்கு அருமையானவர்களை விசுவாசம் நியாய பிரமாணத்தின்படி வாழ்ந்துடலாம் ஆனா விசுவாசத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ஈஸி நினைக்கிறோம் நம்ம அது ரொம்ப சவால் அதுக்கு கர்த்தருடைய ஆவியானவருடைய உதவி இல்லைன்னா முடியவே முடியாது முடியவே முடியாது இன்னைக்கு என்ன தெரியுமா வந்திருக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா படிக்காம நீட் பாஸ் பண்ணலாம் இது எங்க நடக்கல புற மதத்துல நடக்கல நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ள நடக்குது 10,000 ரூபாய் கொடுத்தா உங்களுக்காக நாங்க ஜோமனும் நீங்க போய் எழுதலாம் நீட் பாஸ் பண்ணுவீங்க பேட்டி எடுக்கிறாங்க சொல்றாரு ஆமாங்க நாங்கள் விசுவாசமாக ஜெபிக்கிறோம் அவர் பாஸ் பண்ணிடுவார் கேட்கறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் சபையை நாம் விழித்து கொள்ள வேண்டும் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அவனவன் விசுவாசத்தினால தான் என் விசுவாசம் என் பையனை பரலோகம் கொண்டு வருமா கொண்டு வரவே வராது அவனை நான் விசுவாசத்துக்கு நான் வழிகாட்டியாக இருந்தால் அவனை நான் விசுவாசத்துக்குள்ளே நடத்தணும் அவன் ஒரு நாள் ஆண்டவரை பிடிச்சு கொண்டு விசுவாசத்துக்குள்ளே வளரும் போது தான் அவன் அந்த மகிமையை பார்க்க முடியும் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவனை ஆபிரகாம் விசுவாசித்ததுனால தான் அவர் விசுவாசத்தின் தகப்பனாய் மாறினார் அப்போதுதான் ஆண்டவர் திருப்பி வந்து அவன் ஆசீர்வதிக்கிறாரு உன்னை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பூமியின் தூளைப் போலவும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் சந்ததிக்குள் பூமி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்கிறார் அந்த சந்ததி என்ன கிறிஸ்துவின் சந்ததி நீங்களும் நானுமே அந்த சந்ததியாய் இருக்கிறோம் எனக்கு பிரியமானவர்களே இந்த நாளில நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது இந்த நாளில மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் என்று சொல்லி ஆபிரகாம் விசுவாசித்தாரே அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதா அந்த கடுகளவு விசுவாசத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே இன்னைக்கு நம்ம ஜபத்தோடு ஒரு ஜபத்தை கூட்டிக் கொள்ளுவோம் நம்ம அநேக காரியத்தை குறித்து புலம்பி ஜபிக்கிறோம் ஆனா ஆண்டவர்கிட்ட ஒரு 100 கதிபதியுடைய ஒரு விசுவாசம் நமக்கு வேணும் ஆண்டவரே ஒரு வார்த்தை மாத்திரம் எனக்கு சொல்லும் என்று கேட்டபோது ஆண்டவர் அந்த விசுவாசத்தை மெச்சிக்கொண்டாரு அன்னைக்கு நான் ஆண்டவர் அவன் வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரு நான் வரவேன் ஆண்டவரு நீங்க ஒன் வேர்டு மட்டும் சொல்லுங்க போதும் வார்த்தையின் மேல இருக்கிற விசுவாசம் இன்னைக்கு ஒரு 4 பேர் திமிர்வாதனை கூட்டிக் கொண்டு எப்படியாவது அவன் சுகமாக வேண்டும் என்ற அந்த பலவீனங்க குறித்து ஒரு பாரப்பட்டானே கர்த்தர் அந்த விசுவாசத்தினால திமிர்வாதக்காரனை பார்த்து சொன்னார் நீ எழுந்து நட என்று சொன்னார் ஒரு காணானிய ஸ்ரீ அவள் மகள் கொடிய வியாதியிலிருந்து திருச்சிதோன் பட்டணத்திலிருந்து வரும்போது அவள் இந்த ஆண்டவரை பிடித்து கொண்டாலே துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள நான் பாத்திரவான் என்று எழுதும் போது ஆண்டவரே சொல்லுகிறார் இஸ்ரவேலிலும் எனக்குள்ள பதறிட்டு இருக்கிறேன் பலவீனப்பட்டு இருக்கிறேன் இன்னும் எனக்குள்ள ஒரு விசுவாசத்தை தாங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஐயா கிட்ட நம்ம கேட்போமா ஆண்டவரே விசுவாசத்தை தாங்க எனக்கு இன்னும் விசுவாசத்தை தாங்க பிள்ளைங்கள்லாம் படிப்பில் ஒருவேளை நீங்கள் விளையாடுறீங்களா ஸ்போர்ட்ஸில் எனி திங் ஆண்டவரே எல்லாத்துக்கும் விசுவாசம் தான் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கவே முடியாது எல்லாம் உங்கள் இன்டென்ஷன் தான் நீங்கள் இப்போ நீங்கள் கேளுங்க இப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒருவேளை நீங்கள் மற்றவங்களுக்காக பாரப்பட்டாலும் அந்த இடத்துலையும் மரித்தோரை உயிர்ப்பி தேவன் என்னுடைய தேவன் ஆமா உனக்கு சுகம் கொடுப்பார் என்ற அந்த விசுவாசம் தான் வரும் நீங்க ரட்சிக்கப்படுகிற விசுவாசம் வேற
ஆனா வரங்கள்ல இருக்கிற விசுவாசம் கனியில இருக்கிற ஒரு விசுவாசம் எப்படிப்பட்டது தெரியுமா? புற ஜாதிகளுக்கு மத்தியில நம்முடைய தேவனை குறித்து நீங்க தைரியமா சொல்ல முடியும். இந்த தேவன் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன், இல்லாதவைகளை பெயர் சொல்லி அழைக்கிற என்னுடைய தேவன் என்ற அந்த விசுவாசத்தை எனக்குள்ள தாங்க ராஜா. எனக்கு தாங்க. நம்மளை சுத்தில எத்தனையோ பலவீனமானவங்க இருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, கண்ணீர் வடிக்கிறவங்க இருக்கிறாங்க. ரோமர் புஸ்தகத்துல பவுல் சொல்லுகிறார், நம்முடைய பக்தி வைராக்கியம் மற்றவர்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கணுமா? ஆமா, நம்ம பலவீனரை தாங்குவதற்காக தான் கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கா. யார் பலவீனங்க தெரியுமா? விசுவாசத்துல முன்னேற முடியாம இருக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் பலவீனமானவங்க. அவங்களை தாங்கும்படி ஆண்டவரே எனக்கு அந்த விசுவாசத்தை தாங்கப்பா, எங்க விசுவாசத்தை தாங்க. கண்ணீரோடு கேளுங்க ஆண்டவர்கிட்ட, எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, கிருபையாய் நீ கொடுத்த இந்த வேலைக்காக நன்றி ராஜா. தகப்பனே அப்பா, ஆண்டவரே சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். பலவிதமான நீங்க சோதனையில் அகப்படும் போது உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. அது ஒரு நாள் அக்கினியிலே பொன் எப்படி சோதிக்கப்படுகிறதோ அது சோதிக்கப்படும் போது ஆண்டவரே அது சுத்த பொன்னாக விளங்க செய்ய தேவன் அப்பா. எங்கள் விசுவாசத்தை ஒரு சுத்த பொண்ணா மாற்றுங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுக்கு குறித்து எங்களுக்கு ஒரு பாரம் இருக்கு, எங்க தொழிலை குறித்த ஒரு பாரம் இருக்கு. எங்களுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுங்க ஆண்டவரே. எல்லாம் மரித்து போய் இருந்தாலும் எங்கள் காரியத்தை கர்த்தர் உயிரடைய செய்கிற தேவனப்பா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். உருமாள்களை போட்டபோது உயிரடைய செய்த வல்லமை உள்ளவர், கைக்குட்டைகளை போடும்போது உயிரடைய செய்தவர், 276 பேருக்கு முன்பதாக நின்று உயிர் சேதம் வராது என்று சொன்ன அந்த பவுலுடைய விசுவாசம் இப்போது ஹல்லேலூயா எங்களுக்குள்ள கட்டி எழுப்பப்படட்டும் ஆண்டவரே. விசுவாசம் உயிர்ப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்குள்ள கட்டி எழுப்பப்படட்டும் ஆண்டவரே. என்னென்ன மனபாரங்களோடு சோவேதனைகளோடு வந்திருந்தாலும் இன்னைக்கு கல்வாரி சிலுவையின் அன்பை விசுவாசித்து வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு விசுவாசம் ஒரு ஜெயமாக மாறட்டும் ஆண்டவரே. கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறவர்களே, ஆம் ஆண்டவரே, அவரே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவர்களே, விசுவாசிகள் ஆண்டவரே, அந்த விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தை தாங்க. தேவனால் நாங்கள் பிறந்திருக்கிறோம். அந்த விசுவாசம் இன்னைக்கு எங்களுக்குள் கட்டி எழுப்பப்படுவதாக ராஜா. விசுவாச மலை இப்பொழுது எங்களுக்குள் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. எல்லா பலவீனங்களும் அவ்விசுவாசங்களும் சந்தேக எண்ணங்களும் ஆண்டவரே ஒரு மனத்தை அவை நடக்குமா நடக்காதா என்று எண்ணங்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துங்க. சொன்னவர் செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் ஆபிரகாமுக்குள் இருந்த அந்த தேவ ஆவியானவருடைய சிந்தையை எங்களுக்குள்ள கட்டுங்க ராஜா, கட்டுங்க ராஜா. இந்த பொல்லாத உலகத்துல தொழில் எப்படி நடத்துறது, ஊழியத்தை எப்படி செய்யறது, என் குடும்பத்தை எப்படி நடத்துறது? ஒரு பாரம்தா, ஒரு கஷ்டம்தா, எப்படி நடத்துறது தெரியலதா. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவரே உலகத்துல இல்லாத ஒரு காரியம் நம்முடைய விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கும். அந்த விசுவாசத்தினாலே எல்லாம் கர்த்தர் நடத்துவார் அப்பா. ஆம் ஆண்டவரே, அந்த நாளை நான் கண்டேன், அதை கண்டு களி கூர்ந்தேன் என்று ஆபிரகாம் சொன்னது போல ராஜா, இன்னைக்கும் தொலைநோக்கு பார்வை இந்த விசுவாச கண்களில் எங்களுக்கு நீங்க தர போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை குறித்ததான அந்த தொலைநோக்கு கண்களை எங்களுக்கு தர போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஓ உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வியாதிகள் பலவீனங்கள் வரும்போது ஆண்டவரே கர்த்தர் அதை உயிர்ப்பிப்பார் என்ற அந்த விசுவாசத்தை எங்களுக்குள்ள கட்டி எழுப்புங்க ராஜா. ஆமா ஆண்டவரே, இன்னைக்கு அந்த விசுவாசத்தை எங்களுக்குள்ள பலப்படுத்தினதுக்காக நன்றி. ஆபிரகாமுடைய அந்த விசுவாசத்தை ஆண்டவரே எங்களுக்குள்ள தாங்க. நாங்க சோதிக்கப்படும் போது பிசாசு சோதனைக்காரன் எதற்காக சோதிக்க வருகிறான்? கற்பாறையில விதை, ஒரு விதை போடப்படுகிறது, அந்த விதை ஆண்டவரே கேட்பது நல்லா இருக்கு, அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு போகிறது. ஆனாலும் கூட ஆண்டவரே வேறு இல்லாதபடியினால் சில சஞ்சங்கள் சோதிக்கப்படும் போது அது பின்மாற்றம் அடைய, அப்ப அந்த சோதனையை விசுவாசத்துல நான் முன்னேற விடாதபடி பிசாசு கொண்டு வருகிற எல்லா சோதனை தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது நீக்க போடுகிறதுக்காக நன்றி ராஜா. எங்களுடைய ஆவி இந்த இடத்துல உயிர்ப்பிக்க போகிறதுக்காக நன்றி ராஜா. ஆமென், எங்கள் ஆவியை நீங்க உயிர்ப்பித்து தர போகிறதுக்காக நன்றி. எங்களுடைய மாம்ச சிந்தனைகள் மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது அப்பா. அந்த ஆவிக்குரிய சிந்தையை எங்களுக்குள்ள பலப்படுத்தி தாங்க. ஊழியத்தை செய்ய பலனை தாங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீங்க நடத்தி தாங்க சுவாமி அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையும் தேவன் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்து ஆண்டவரே நாங்கள் நீர் விரும்புகிற அந்த விசுவாசத்தை ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்குள்ள விரும்புகிற அந்த விசுவாசத்தை கட்டி எழுப்புங்கப்பா. நாங்கள் விசுவாசிக்கிற பார்வை அல்ல ஆண்டவரே. ஆமாப்பா, எங்களுக்கு உங்க விசுவாசம் ஒளிந்து போகாதபடி இன்னும் எங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களே, பிதாவின் இடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்களேப்பா. ஆண்டவரே அப்பா, எங்க விசுவாச கட்டி எழுப்புங்க ராஜா. எங்க விசுவாசம் கட்டி எழுப்பப்படுகிற நாட்களுக்குள்ள நீங்க நடத்துங்க ராஜா. ஆண்டவரே நாருமே என்று சொல்லி இது மனுஷன் பார்க்கிற பார்வை ஆண்டவரே, ஆனா கல்லை புரட்டி ஆண்டவரே வா பேர் சொல்லி அழைத்து அந்த லாசருக்கு மத்தியில் ஒரு மகிமையை வெளிப்படுத்தின தேவன் ஆண்டவரே அப்பா. அந்த விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே அப்பா, அந்த விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே. எல்லா விசுவாச கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால கட்ட அவிழ்க்கிறோம் ஆண்டவரே அப்பா, ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய அன்பின் கருத்துக்களை எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா.
அந்த ஒவ்வொருவரையும் நீங்க பேர் பேராய் ஆசீர்வதிங்க. இந்த கூடுகை நீங்க நேர்த்தியாய் நடத்தி கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. மகிமையின் தேவனுடைய பிரசன்னம் இந்த கூடுகையில இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நான் சிறுகவும் நீர் பெருகவும் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த விசுவாச ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட எங்களுக்கு கிருபைகளையும் பலத்தையும் சத்திய ஆவியானவர் சத்தியத்தில் எங்களை நடத்தி நீங்க ஆளுகை செய்து வழி நடத்துங்கப்பா. விசேஷித்த விதமாய் அருமையான அந்த அன்பு குடும்பத்தார் ஆமாண்டவரே, லாரன்ஸ் அண்ணன், ரூத் அக்காவுக்காக, சாமுக்காக, ஜெகிரலுக்காக நாங்கள் வருகிறோம் அப்பா. அவர்கள் இந்த சமுதாயத்திலையும் சரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி ஆண்டவரே, அவர்கள் மிகவும் மிகுந்த பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறது நீர் அறிவீர் ராஜா. எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு நன்மையாக இருந்து ராஜா, நன்மையும் கிருபையும் அவர்களை தொடர்ந்து ஆண்டவரே அவர்களை கொண்டு தேவன் என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் சித்தம் கொண்டு வைத்திருக்கிறீரோ அதில் ஒன்றையும் அவர்கள் இழந்து போகாதபடி தகப்பனே அப்பா, எல்லாவற்றையும் அந்த விசுவாச கண்களோடு கூட விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே அவர்களை நீங்கள் ஜெயமாக நீங்கள் நடத்துங்க ராஜா. சகரியா 2:5 சொல்லப்பட்டது போல ஆண்டவரே நீங்க அக்கினி மதலா நீங்க இருங்க ராஜா. ஆமா ஆண்டவரே அப்பா, எல்லா சவால்களையும் எல்லா சோதனைகளையும் ஜெயம் எடுக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி என்னையும் உடைய கரத்துல தாழ்த்துகிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்ம யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் 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 ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் அல்லாஹ்.